நம்ம நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா மேடைகளிலுமே கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்லேருந்து கொண்டு வரும் அப்படின்னு பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்திய பணக்காரர்கள் பல பேருக்கு வந்து சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அவங்களோட கருப்பு பணத்தை அங்கே தான் பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுவிஸ் பேங்க்னால் என்ன, அதில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, எப்படி அதில் அமௌண்ட் வந்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பயணிப்போம், வாருங்கள் டிவி தமிழன் எஸ்கே உடன். முதல்ல சுவிஸ் பேங்க்னால் என்னென்னு பார்த்துருவோம். சுவிஸ் பேங்க்ன்றது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்க வங்கிகளை குறிக்குது. அதில் குறிப்பாக ஒரு மூணு வங்கிகளை சொல்கிறாங்க. என்னென்ன வங்கிகள்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அப்படின்ற ஒரு பேங்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் சுசி பேங்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டோனல் பேங்க். இந்த கொண்டோனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டோட பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு வங்கிகளை தான் குறிப்பாக வந்து சுவிஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1934 நம்ம ரிசர்வ் பேங்க் மூலயமா வந்து நம்ம வங்கிகளுக்கான சட்ட வரைவுகளை கொண்டு வந்தாங்க. அதே டைமில் அதே 1934 தான் சுவிட்சர்லாண்டில் இருக்க வங்கிகளுக்கான வரையறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த வரையறுக்கப்பட்ட சட்டம் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து அமௌண்ட் போகிறதுக்கான முக்கிய காரணம். அதற்கான காரணங்கள் என்னன்றத வந்து தெளிவாக பார்த்துடலாம். பொதுவாக ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வங்கி கணக்கு அவ்வளோ எளிதாக தொடங்கிட முடியாது, ஒரு சில நாடுகளை தவிர. அந்த ஒரு சில நாடுகளில் குறிப்பிடும்படியான சொல்கிற நாடு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் தான். அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பேங்க்கில் வங்கி கணக்கை தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 18 வயசு வந்து பூர்த்தியாயிருக்கணும். 18 வயசு பூர்த்தியாயிருந்தால் மட்டும் போதாது, அதை தவிர மீதி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவை. நம்ம ஊரில் ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும்னா கேஒய்சி டீட்டெயில்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. நோ யுவர் கஸ்டமர்ஸ், அதாவது நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இப்போ ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்க பேங்க்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்க. மெயினாக வந்து பாஸ்போர்ட்டை வந்து முக்கியமான ப்ரூஃபாக கொடுத்தாகணும். அடுத்தது வந்து அவங்க வந்து எந்த நாட்டில் இருக்காங்க, அவங்க எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த பணத்தை போட போகிறாங்க, அந்த பணம் எப்படி சம்பாதிக்கப்பட்டதுன்றதுக்கான வேலிடான ப்ரூஃப் எல்லாமே வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அவங்க வந்து கணக்கு தொடங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் போய் ரிசர்வ் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த டீடெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பேங்க்கில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்குது, இது நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்காகவே வந்து சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர் ஏஜென்சிஸ் வந்து இவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 டீட்டெயில்ஸ் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும். அது அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், யூசர் ஐடி, இது எல்லாருக்குமே காமனாக வந்து கொடுக்கப்படும். ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி மட்டும்தான். அங்கே நீங்கள் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு தரத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் ஐடி மட்டும் தான் உங்ககிட்டயும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கும் உங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது, கஸ்டமர் ஐடி மட்டும்தான் தெரியும். அங்கே இருக்கிற ஐயர் அஃபீஷியலுக்கு மட்டும்தான் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியும். சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோட டீட்டெயில்ஸில் வந்து வெளியிட்டால் அந்த நாட்டோட சட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படுது. இந்த ரீசனுக்காக தான் நிறைய பேர் வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 சுவிஸ் ஃப்ரான்க், அந்த நாட்டு கரன்சி என்ன 500 சுவிஸ் ஃப்ரான்க் கொடுத்து வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரொசீஜரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஆன்லைன் மூலியமாகலாம் ஓப்பன் பண்ண முடியாது. என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக போய் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு சில ப்ரொசீஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டல் மூலியமாக அங்கே இருக்கிற ப்ரோக்கர்ஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க. இந்த சுவிஸ் பேங்க்கில் இருக்க மெயினான பெனிஃபிஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்க நாட்டு பீப்புளுக்கு அங்கே போய் டெபாசிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் போய் சுவிஸ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லைன்றது முக்கியமான பெனிஃபிஷியலாக பார்க்கப்படுது. வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுறது சுவிட்சர்லாந்து நாட்டோட பொருளாதாரம், நிலையான பொருளாதாரமாக இருக்குது. அந்த நாட்டோட பொருளாதாரம் தங்கத்தை அடிப்படையாக வச்சு பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்து நாட்டு மேலே பல ஆண்டுகளாக எந்த விதமான போர் நடவடிக்கைகளும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ரொம்ப வந்து சேஃபான வந்து கண்ட்ரியாக வந்து சுவிட்சர்லாந்து வந்து பார்க்கப்படுது. சுவிட்சர்லாந்து கரன்சியான சுவிஸ் ஃப்ரான்கோட இந்திய நாட்டின் இன்றைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபாயாக இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 45 ரூபாயாக இருந்தது. ஸோ நிலையான வந்து குரோத் அதில் இருக்கிறதால நிறைய பேர் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒருத்தர் திடீர்னு இறந்துடுறாரு, அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்ற பல கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒருத்தர் இறந்துட்டால் அவருடைய வாரிசுகள் வந்து அந்த பணத்தை வந்து பெற முடியும். ஆனால் அதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய ப்ரொசீஜராக சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சதற்கான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக விட்டு வாரிசுகிட்ட இருந்தால் மட்டும்தான் அவர் மூலியமாக அந்த பணத்தை வந்து பெற முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்குள்ளே அந்த வாரிசு போய் அந்த பணத்தை வந்து பெற்றணும், இல்லைனா வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் சொல்கிறாங்க. 1-2 நாளுக்குள்ளாகவே அங்கே இருக்கிற அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எல்லா அமௌண்ட்டும் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விக்கி லிங்க்ஸ் மூலயமா வந்து சுவிஸ் பேங்க்கில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டே இருந்தாங்க. அதில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பணக்காரர்கள், அரசியல் அதிகாரிகள் எல்லாரோட பேரும் அதிலுமே இருந்தது. இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் ஊழல் குற்றம் பண்ணி மாட்டிக்கிட்டார், அவர் சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கார், அவரோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ண முடியுமா, அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ அக்கௌண்ட் வச்சிருக்காரு என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதற்கான வந்து கரெக்டான வந்து ப்ரொசீஜராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நாட்டோட கவர்மெண்ட்டை அணுகணும். இவர் மேலே இந்த கிரிமினல் குற்றம் இருக்குது, இந்த ரீசனுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டால்
அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு கேஷீட் அனுப்புவாங்க, அது அவங்க வந்து ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் மூலமா நம்மளோட நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியேறதுக்கான ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் சுவிஸ் பேங்க்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படின்னு மேலோட்டமான தகவல்களை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். வேற ஒரு வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை பேசுவோம். மீண்டும் வரலாற்றின் நிகழ்காலத்திலும் பல பக்கங்களை தேடி பயணிப்போம். வாருங்கள் டிவி தமிழன் எஸ்கேவுடன்.